வணக்கம் நண்பர்களே, மூன்றாவது உலகப் போர் வரப்போகுது, எல்லாரும் போருக்கு ஆயத்தமாகுங்க அப்படின்னு எல்லா யூடியூப் சேனலும் மற்றும் எல்லா செய்தி சேனல்களுமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை பத்தி நம்மளும் வீடியோ போராட்டி அப்புறம் என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யோசிச்சோம் அப்படின்னா, எதனால இந்த போர் முழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பங்காளிகளுக்குள்ள சண்டை, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று உக்ரைன். இந்த ரெண்டு நாடுகளுமே தங்களுக்குள்ள வந்து ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் செஞ்சுக்க முடியாததுனால உலகத்தினுடைய பெரிய நாட்டாமையா இருக்கக்கூடிய அமெரிக்கா உள்ள இறங்க வேண்டிய தேவை ஏற்படுது. சரி, அமெரிக்கா வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில சமரச பேச்சுவார்த்தை ஏதாவது செஞ்சு வைக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் மூலியமா தனக்கு லாபம் ஈட்டக்கூடிய வேலையை செய்யறதுதான் அமெரிக்காவினுடைய வேலை. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு பைப்லைன் அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய அளவுல பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரே ஒரு பைப்லைன் மூலியமா எப்படி அமெரிக்காவுக்கு பெரிய அளவுல லாபம் கிட்ட போகுது, அதன் மூலியமா எப்படி ரஷ்யாவுக்கு உலக அளவுல தன்னுடைய பங்கு சந்தையிலையும் தங்களுடைய பொருளாதாரத்திலையும் நட்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குறிப்பா அதெல்லாம் தாண்டி இது மூலியமா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் நடக்கும் போது இது உலக போரா மாறுச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கு எந்த அளவுல நட்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் தொடர்ந்து அலசி ஆராய போறோம். அடுத்து ஒரு 10 நிமிஷம் தீயா இருக்க போது, பார்த்து ரசிங்க. ரஷ்ய அதிபர் புதின் வந்து உக்ரைனை பார்த்து சொல்றாரு, நாடாணி நம்ம ரெண்டு பேரும் கடையில பஞ்சாயத்து, நம்மளே பேசி தீர்த்துக்கலாம், அதை விட்டுட்டு போய் அமெரிக்கா முன்னாடி போய் நின்றுட்டியே அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் வந்து வேதனைப்பட்டு சொல்றாரு. அதுக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ 2017 என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை வந்து ஆக்கிரமிச்சிட்டேன், ஒன்றிலிருந்து நான் பிரிஞ்சு வந்தவன் தான், அதுக்காக எனக்குன்னு ஒரு சுதந்திர நாடு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு சுதந்திரமாக முடிவெடுக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுத்தியா, இல்லை இல்லை, அப்போ நான் நேட்டோ கூடையில் தானே போய் சேவேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவாக நான் போய் நிற்கிறேன், ஏன்னா உனக்கு எதிரி அமெரிக்கா தானே. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான எதிரி அமெரிக்கான்னு வரும்போது, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் வந்து உன்னே கூட பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அமெரிக்காட்ட போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அமெரிக்காவோட போய் சேர்ந்துக்குச்சு. நேட்டோ படையெல்லாம் இன்னும் வந்து சேராமல் இருக்கும்போதே இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுக்கு இடப்பட்ட கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட எல்லையில் வந்து பெரிய அளவில் ரஷ்ய படைகள் போய் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் உக்ரைன் பகுதியில் வந்து தன்னுடைய படைகளை கொண்டு போய் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இது உலகப்போராக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை உலகப்போராக மாற்றுறதுக்கு பெரிய அளவில் தயாராகிட்டு இருக்கு அமெரிக்கா. ரஷ்யா தன்னுடைய படைகளை வந்து திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை நேற்று ஒரு ஃபோட்டோ மூலியமாக பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தளவாடங்கள் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து கொஞ்சம் விலக்கிக்கிட்ட மாதிரி வந்து அந்த பகுதியிலேருந்து உக்ரைனோட எல்லை பகுதியிலேருந்து கொஞ்சம் விலகிக்கிட்டது மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து ஒன்று பதிவு பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்க உளவு படைக்கும் இது அனுப்பப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை வந்து நம்ப மறுத்திருக்கு அமெரிக்கா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து ஐநாவில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் ஜெர்மனிக்கு வந்து விரைஞ்சிருக்காங்க அமெரிக்காவினுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ். ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கமலா ஹாரிஸ் எதுக்கு ஜெர்மனி போகணும், ஸோ ஜெர்மனிக்கும் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனியும் உக்ரைனும் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு பெரிய வந்து ஒரு சத்தமில்லாத ஒரு பனிப்போர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நோர்ட் ஸ்ட்ரீம் அப்படிம்பாங்க, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் வழியாக ஒரு பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு போகுது. அது கிட்டத்தட்ட ஒரு 1022 கிலோமீட்டர் வே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வேல இருக்கக்கூடிய பைப்லைன் வந்து, சரி பைப்லைன் தானே என்ன தண்ணி விட போகிறாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பெரிய அளவிலான ஒரு இயற்கை எரிவாயு வந்து இங்கேருந்து அங்கே அனுப்புறதுக்கான வேலைகளை ரஷ்யாவும் ஜெர்மனியும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில், இது மூலமாக பயனடையக்கூடிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன், ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள் வழியாக அது பயணப்படுது. இப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் ஒரு பெரிய அளவிலான ஒரு வணிக ஒப்பந்தம் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தை உடைக்கக்கூடிய வேலையை தான் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, உக்ரைன் மேலே அமெரிக்காவுக்கு ஒன்றும் பெரிய அளவிலான பாசம் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அமெரிக்காவுடைய பெரிய மோட்டோவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவினுடைய பொருளாதார தடை விதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு வந்து மற்ற நாடுகள்லாம் சம்மதிக்கலை. குறிப்பாக சொல்லணும்னா பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு வந்து பெரிய அளவில் சம்மதம் தெரிவிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில
சரி, இதுக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்கா இதன் மூலியமா போர் பதற்றத்தை உருவாக்கி தனக்கு லாபம் ஈட்டக்கூடிய வேலைகள் எல்லாம் சூப்பரா செஞ்சிட்டாங்க. அந்த வகையில வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வளத்தை பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா. இதுக்கு இடப்பட்ட கேப்ல ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் டவுன் ஆயிருக்கு இந்த இடப்பட்ட காலத்துல. எப்படின்னா 41% வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்கின நாடுகள், அதாவது இந்த இயற்கை எரிவாயு வாங்கின நாடுகள் எல்லாமே, எண்ணெய் வளங்களை வாங்கின நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு கான்ட்ராக்டை திருப்பிட்டாங்க. இதன் அடிப்படையில் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து ரஷ்யாவோட கான்ட்ராக்ட் சைன் எல்லாத்தையுமே அமெரிக்கா பக்கம் திருப்புறதுக்கான எல்லா வேலைகளையுமே அமெரிக்கா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைனை வந்து நாங்கள் உடச்சிருவோம், உக்ரைன் மேலே நீ ஒரு தாக்குதல் நடத்தின அப்படின்னா உன்னுடைய பெரிய பலமாக இருக்கக்கூடிய இந்த பைப்லைன் இயற்கை எரிவாயு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பைப்லைனை நாங்கள் முதல்ல அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இது ரெண்டு நாட்டினுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையில் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் இதுதான் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கு அமெரிக்கா. சரி, இதுலேருந்து ரஷ்யா எப்படி தன்னை பாதுகாத்துக்க போகுது, உக்ரைன் எப்படி தன்னை பாதுகாத்துக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் வந்து பலியாடு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ரஷ்யா அமெரிக்காவினுடைய அந்த பின்புற வாசல் நுழையக்கூடிய திட்டத்தை எப்படி தடுக்க போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. குறிப்பாக சொல்லணும்னா போரே நடக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா வந்து போருக்கான அத்தியாயத்தை தொடங்கிருச்சு, போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது மாதிரியான தோற்றத்தை உருவாக்கியிருக்கு அமெரிக்கா. குறிப்பாக அங்கே வந்து கம்யூனிகேஷன் உக்ரைன் எல்லா கம்யூனிகேஷனும் கட் ஆயிடுச்சு, அங்கே இருக்கக்கூடிய வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எல்லாமே வந்து தொலைபேசி இணைப்புகள் எல்லாமே கட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வதந்தி பரப்பி விட்டாங்க. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் வந்து ரெண்டு ஆசிரியர்கள் மீது தாக்குதல் அப்படின்னு ஒரு செய்தி, அந்த ஸ்கூலோட கட்டடம் வந்து இடிந்து விழுந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்து பரவிட்டு இருந்தது. இதுக்கு காரணம் வந்து ரஷ்யா தான் அப்படிங்கிற மாதிரியான புகாரை வந்து அமெரிக்கா பகிரங்கமாக செலுத்துது. ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் படையை வாபஸ் வாங்குறத சொல்லிட்டேன், குறிப்பாக சொல்லணும் உக்ரைனோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இதை பூரா நான் வாபஸ் வாங்கிட்டேன், நான் மூணு பக்கத்தில் வந்து உக்ரைனை வந்து சூழ்ந்திருந்தேன், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெலாரஸ் பக்கத்தில் வந்து நான் ஒரு பெரிய பாலம் போட்டு வச்சிருந்தேன், அந்த தற்காலிக பாலத்தை எடுக்கிறதுக்கான பணிகளை கூட இப்போ நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா பெலாரஸ் உக்ரைனோட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய பெலாரஸ் ஏரியாவில் அந்த படைகளை இறக்குறதுக்காக ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பாலம் போட்டு வச்சிருந்தாங்க, அந்த பாலத்தை கூட நான் வந்து தற்காலிகமாக இப்போ எடுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கும் ஸ்கூல் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்லை அப்படின்னு ரஷ்யா தன்னுடைய மறுப்பை தெரிவிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா விட்டுருவாங்களா, இதெல்லாம் கிடையவே கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் தான் தாக்குதல் நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. இதில் அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அமெரிக்காவே ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை வந்து ரஷ்யா மேலே பழியா போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பக்கம் ஜெர்மனிக்கு வந்து போயிருக்காங்க கமலா ஹாரிஸ், ஒரு 3 நாள் கூட்டம் நடக்க போது, இந்த மாதிரி போர் பதற்றம் இருக்குது, அதனால் ரஷ்யா ஜெர்மனி யார் பக்கம் நிற்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப போகிறாங்க. இந்த பக்கம் ஐநா சபையில் வந்து ரஷ்யா மீதான ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு நபர் போயிருக்காங்க. இப்படி ரெண்டு பக்கமும் பெரிய அளவிலான அழுத்தம் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்து ரஷ்யா மீதான பொருளாதார தடைக்கு பல உலக நாடுகள் சம்மதம் தெரிவிக்காவிட்டாலும் ரஷ்யா மீதான பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் டவுன் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற யதார்த்தமான உண்மை. ஸோ எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள், பங்குச்சந்தை உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே ரஷ்யா தொடர்ந்து அடி வாங்கினதுனால ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியிருக்கு. ஆனால் அமெரிக்கா தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கையினால ஒரு ஸ்டெப் முன்னோக்கி போய் போர் தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ரஷ்யாவை டவுன் பண்ணி தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக உலக நாடுகள் எல்லாத்தையுமே அச்சுறுத்தியேன், இந்தியாவை முதக்கொண்டு இந்தியா யார் பக்கம் நிற்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பாம, இந்தியா நீங்கள் எங்கள் பக்கம் தான் நிற்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொன்ன விஷயத்தை நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லி ஆக வேண்டிய தேவை இருக்கு. சரி, இந்தியா யார் பக்கம் நிற்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இந்தியா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நடுநிலையான ஒரு ஸ்டாண்டு தான், ரஷ்யா பக்கமும் ஆதரவாக நிற்க போகிறதில்ல, இந்த பக்கம் அமெரிக்கா பக்கமும் ஆதரவாக நிற்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் தெளிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா 2014 வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து ரஷ்யா வந்து ஆக்கிரமித்தப்போ கூட ஒரே அளவில் பேசப்பட்டுச்சு, அப்போ யாருக்கு ஆதரவாக நீங்கள் நிற்க போகிறீங்க அப்படின்னா இது சோவியத் ரஷ்யாவோட பிரச்சனை, சோவியத் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச உக்ரைனோட பிரச்சனை, இதில் எங்களுக்கும் வந்து அவங்களுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது, அதனால் வந்து நாங்கள் வந்து நடுநிலையாக போயிடுறோம், நாங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாது, அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஆதரவும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இந்தியா தன்னுடைய ஸ்டாண்டை வச்சிருக்கு.
குறிப்பா வந்து ரஷ்யா மீது வந்து அமெரிக்கா போர் தொடுத்தாலும் சரி, இல்ல ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்து உக்ரைனுக்கு ஆதரவா அமெரிக்கா வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு இடையில பெரிய அளவுல போர் மூண்டாலும் இந்தியா தனித்து தான் நிக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால இந்தியாவுக்கு பெரிய அளவு லாஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் பெரிய அளவு லாஸ் எல்லாம் கிடையாது. குறிப்பா S-400 உள்ளிட்ட ராணுவ தளவாடங்கள்லாம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்தாலுமே நமக்கு பெரிய அளவுல லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஏற்றுமதி ரஷ்யாவுக்கு அப்படிங்கும் போது 1% தான், இறக்குமதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1% தான். அதனால வந்து ஒன்றும் பெரிய அளவுல நமக்கு லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய வணிகம் ரிலேட்டடா வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட நம்ம கேட்கும் போது கூட, ரஷ்யாவுக்கு நம்முடைய ஏற்றுமதியோ இறக்குமதியோ பெரிய அளவில் பாதிப்பு இருக்க போறது இல்லை, நம்ம 99% வந்து நம்ம மற்ற நாடுகளோட தான் காண்டாக்டில் இருக்கும். ஸோ 1% தான் ரஷ்யாவோட காண்டாக்டில் இருக்கும்ங்கிறதுனால நமக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் வந்து இந்தியாவுக்கு ஏற்படாது. இந்தியா நடுநிலையாக இருக்கக்கூடிய பட்சத்தில், இந்தியா ஏதாவது ஒரு நாடுக்கு ஆதரவாவோ எதிராவோ வாக்களிக்கக்கூடிய பட்சத்தில், ஐநாவில் வாக்களிக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறது மட்டும் தெளிவாக இருக்கு. அதனால அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஸோ யாருக்குமே ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லைங்கிறதுல இந்தியா தெளிவாக இருக்கு. அதனால இந்தியாவுடைய பொருளாதாரங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்படாது. இப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையினால அமெரிக்கா பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்க பார்க்குது. குறிப்பாக வந்து ரஷ்யா பின்வாங்கினாலும் அமெரிக்கா வந்து தொடர்ந்து வந்து இதே பிரச்சனையை வலியுறுத்தி ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளி உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா தன்னை முன்னிலைப்படுத்த நினைக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவையாக இருக்கு. தொடர்ந்து அமெரிக்கா இதே மாதிரியான நடவடிக்கை ஏதாவது ஃபாலோ பண்ணப்போதா, இல்லை ரஷ்யா புதிய அத்தியாயத்தை புதிய ஒரு விஷயத்தை வந்து போர் தொடுக்கிறதுக்கான விஷயங்களையோ, இல்லை போர்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான விஷயங்களையோ, இல்லை தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்கான விஷயங்களையோ ரஷ்யா முன்னெடுக்குமா அப்படிங்கிற விவரத்தோட அடுத்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானதும். நன்றி.